வெல்கம் டு கிருஷோபா அகாடமி டிஎன்பிஎஸ்சி லைவ் டேஸ் சேனல். டிஎன்பிஎஸ்சி லைவ் டேஸ் சேனல்லிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா இந்து அறநிலைத்துறை தேர்வு பகுதி 8ல வைணவ மதம் என்னங்கிறத பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்து அறநிலையத்துறை தேர்வுக்கு வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம். இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 7B அண்டு குரூப் 8க்கு என்னென்னங்கிறத இப்போ அரவுண்ட் 7 வீடியோஸ் பார்த்துட்டோம். இந்த வீடியோ பதிவு 8ல பார்த்தீங்கன்னா வைணவ மதம், வைணவ மதம் என்றால் என்ன, அதில் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு தர்சனங்களில் வைசேடிகம், அதில் நித்திய பொருள் 4னு சொல்லியிருப்பேன். அது தவறு. நித்திய பொருள்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 உள்ளது, அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிங்க. வைசேடிகத்தில் நித்திய பொருள் 4 கிடையாது, 6. இதை வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணாங்க, செக் பண்ணி பார்த்தேன். நான் 4 பூதங்களின் அப்படிங்கிறத வச்சுட்டு 4னு போட்டேன். மொத்தம் வந்து அதில் நித்திய பொருள்கள் 6ங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. வாங்க வைணவ மதம் பற்றி என்னங்கிறத பார்த்துடலாம். வைணவ மதம் எந்தெந்த இடத்துல பேசப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ராமானுஜாச்சாரியாரால் நிறுவப்பெற்ற வைணவ வஷ்டாதத்துவத்திலும் பாஞ்சராத்திரம் என்ற சமய சார்பிலமும் வைணவம் வந்து நன்கு பேசப்படுகிறது. இப்போ வைணவம் அப்படிங்கிறதுக்கு ஏன் வைணவம்னு பேர் வந்ததுன்னா விஷ்ணுவை கடவுளாக கொண்டு வழிபடும் சமயம் என பெயர் பெற்றது தான் வைணவ மதம். இப்போ சைவம்னா என்னன்னு சொல்லுவோம், சிவனைன்னு சொல்லுவோம். வைணவம் என்பதற்கு விஷ்ணுவை கடவுளாக கொண்டு வழிபடும் சமயம் என்பது தான் வைணவ மதமாகும். இந்த வைணவ மதத்தில் 2 வகைகள் உள்ளது, அதாவது வடகலைன்னு சொல்லுவாங்க, இன்னொரு வகை தென்கலை. அப்போ வடகலைனா என்ன, வடகலையார் வடமொழியில் உள்ள வேத சாஸ்திரங்களுக்கு ஏற்றம் கொடுப்பவர் வந்து வடகலை சார்ந்தவர்கள். தென்கலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மொழியில் உள்ள ஆழ்வார்களின் வாக்குகளுக்கு பெருமை கொடுப்பவர்கள் தான் தென்கலையார் என அழைக்கப்படுகின்றனர். வைணவத்தில் பார்த்திங்கன்னா 5 குறிகள் உண்டு, அது என்னென்னு பார்த்துடலாம். தாபம், புன்றம், நாமம், மந்திரம், அர்ச்சனம் அப்படிங்கிறது தான் வைணவத்தில் உள்ள 5 குறிகளாகும். இந்த 5 குறிகளை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச சம்ஸ்காரம் அப்படின்னு அந்த 5 குறிகளை அழைப்பார்கள். வைணவம் கூறும் முக்கிய பொருள்கள் பார்த்தீங்கன்னா முக்கிய பொருள்கள் 5. அந்த முக்கிய பொருள்களை என்ன அழைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அர்த்த பஞ்சகம் என அழைப்பர். அந்த அர்த்த பஞ்சகம் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். அதாவது அடைபவன் அடையப்படுவது, பயன், உபாயம், இடையூறு, இதுதான் வந்து அந்த 5. அடைபவன் பார்த்தீங்கன்னா ஜீவன், அதை ஸ்வஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடையப்படுவது விஷ்ணு, இதை வந்து பரஸ்வரூபம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. பயன் பார்த்தீங்கன்னா முடிவிலா இன்பம், அதாவது புருஷார்த்த ஸ்வரூபம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. உபாயங்கிறது பக்தி, இதை வந்து உபாய ஸ்வரூபம் என்று அழைக்கப்படுகிறது. இடையூறு சாஸ்திர விரோதமான செயல்கள், அந்த இடையூறு, இதை வந்து விரோதி ஸ்வரூபம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இதுதான் வந்து 5 முக்கிய பொருள்கள், அதாவது அடைபவன் ஜீவன், அடையப்படுவது விஷ்ணு, பயன் வந்து முடிவிலா இன்பம், உபாயம் வந்து பக்தி, இடையூறுங்கிறது பார்த்தீங்கன்னா சாஸ்திர விரோதமான செயல்களாகும். சைவத்தை போல வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து முப்பொருள் உண்மை சொல்லப்படுகிறது. இதில் வைணவத்தில் அந்த முப்பொருள் உண்மையை இவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தத்துவத்திரயம் என்பர். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன், சித்து, அசித்து, இதுதான் வந்து அந்த முப்பொருள் உண்மையாகும். உயிர்களை பார்த்தீங்கன்னா 4 விதமாக பிரித்துள்ளார்கள். அந்த 4 விதம் என்னன்னா அணு, ஞானம், ஆனந்தம், அமலம் என உயிர்களை 4 விதமாக வைணவத்தில் பிரித்துள்ளார்கள். அந்த இதில் பத்தர், முத்தர், நித்தியர் எனப்படுவர். கடவுள் இலக்கணம் கூறும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விகாரமற்றவர், ஞான வடிவிலாக இருப்பார், அழிவில் அளவில்லாதவர், அதாவது அவளை அளவிடவே முடியாது, மகிழ்ச்சி வடிவனராக இருப்பார், மலப்பற்றி இல்லாதவராக இருப்பாருங்கிறத கடவுளை பற்றி கூடியிருப்பாங்க. இதை வந்து அஷ்டாட்சரி, சடாட்சரி, துவாதாட்சாட்சரி என இந்த இதில் வந்து மந்திரங்களாக உள்ளன. அதாவது அஷ்டாட்சரி, சடாட்சரி, துவாதா சாட்சரி அப்படிங்கிறது வைணவத்தில் மந்திரங்களாக உள்ளன. யாதவம், மாயாதவம், கிரண்ய கர்ப்பம், ராமானுஜியம், பாஸ்கரம், தத்துவவாதம் என 6 உற்சமயங்கள் வந்து வைணவத்தில் உள்ளன. அப்போ வைணவத்தில் உள்ள உற்சமயங்கள் மொத்தம் 6. யாதவம், மாயாதவம், கிரண்ய கர்ப்பம், ராமானுஜியம், பாஸ்கரம், தத்துவவாதம் என 6 உற்சமயங்கள் உண்டு.
விஷ்ணு என்ற சொல்லுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா எங்கும் நிறைந்தவர், இரட்சகர், யாவையும் படைத்து காத்து வருபவர் என்பதற்கு தான் விஷ்ணு என்பதற்கு பொருளாகும். பாஞ்சராத்திரத்தில் விஷ்ணு மூர்த்தியே வந்து என்னமா இருக்காருன்னா அரூபியாய் ஆதிமூல பொருளாய் எவ்விடத்தும் நிறைந்து நாண வடிவினராய் இருக்கிறார் என்று பாஞ்சராத்திரத்தில் கூறப்படுகிறது. 24 தத்துவங்களுக்கு மேல் 25வது தத்துவமாக பரவாசுதேவ, அதாவது இது வாசுதேவ, பர வாசுதேவ ஸ்வரூபமாக இருக்கிறார். இது இவரது வியூக அவதாரங்கள் பார்த்தீங்கன்னா வாசுதேவர், சங்கர்ஷனர், பிரத்யும்னர், அனிருத்தர் என இவர பரவாசுதேவ ஸ்வரூபம் நான்காக உள்ளன. இவரோட அபராதங்கள் பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம், கூர்ம, வராக, நரசிங்க, வாமன, பரசுராம, தசரதராம, பலராம, கிருஷ்ண, கல்கி என கிருஷ்ணர், அதாவது அவரோட அபராதங்கள் 10 ஆகும். விஷ்ணுவின் அவதாரங்கள் 10 ஆகும். உலகமெல்லாம் வாசுதேவன் பரிணாமம் எனவும், வேதத்தை அருள செய்தவரே இவர்தான், அதாவது விஷ்ணுவே எனவும், திருப்பார்கடலில் ஆதிசேஷன் மீது யோக நித்திரை செய்து அருளுகிறார் விஷ்ணு என்று கூறப்படுகிறது. ஸ்ரீ வைகுண்டத்தில் பரவாசுதேவராய் வீற்றிருக்கும் இவர் தனது உந்தி தாமரையில் இருந்து பிரம்மதேவரை உண்டாக்கி உலகத்தை படைக்கிறார் என்கின்றனர். அப்போ அவர் உட்கார்ந்திருக்கிற தாமரை பேர் பார்த்தீங்கன்னா உந்தி தாமரை. அந்த உந்தி தாமரையிலிருந்து பிரம்மதேவரை உருவாக்கியவர் யாருன்னா விஷ்ணுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. பிரம்மதேவர் இருந்து உருத்திரனை உண்டாக்கி அவரை கொண்டு சங்காரத்தை செய்விக்கிறார் எனவும் கூறப்படுகிறது. அப்போ பிரம்மதேவரிலிருந்து யாரை விஷ்ணு உருவாக்கிறன்னா உருத்திரனை உருவாக்கி அதன் மூலம் என்ன வருகிறாரு, சங்காரத்தை செய்விக்கிறார் எனவும் கூறப்படுகிறது. உலகை காத்தருளும் கடமையை தாமே மேற்கொண்டுள்ளார் விஷ்ணு. தேவர்களுக்கு மகாமேருவை மத்தாகவும் வாசுகியை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுத்து உதவினார். இப்போ வாசுகிங்கிறது அந்த பாம்புங்கிறது ஞாபகம் வச்சுங்க. மகாமேரு வந்து அந்த மலையை வந்து மத்தாகவும் வாசுகியை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுக்க உதவினார். பல அவதாரங்கள் எடுத்து கொடிய அரக்கர்களை அழித்து தேவர்கள் முதலிய நல்லூர்களை விஷ்ணு வந்து ரட்சித்துள்ளார். கலைகளை கருணையினால் அடியார்களுக்கு உதவியுள்ளார். கலைகளையெல்லாம் பார்த்தீங்கன்னா கருணையினால அடியார்களுக்கு அவர் நல்கியுள்ளார். ஆன்மாக்களை சார்ந்திருக்க தத்துவ கூட்டங்களும் அவனே ஆவான். மாயையால் ஆன்மாக்களை பந்தித்து திரும்பவும் நீக்குபவன் கிருஷ்ணனே ஆவான். அதனால் அம்மாயனை அன்றி என்ன நீங்காது, மாயை நீங்காது. மாயனை வழிபட மாயை நீங்கும். மாயை நீங்கினால் பரம புருஷனாகிய விஷ்ணு விரஜய ஆற்றிலே ஆன்மாவை சுத்தமாக்கி வைகுண்டத்தில் சாரூப பதவியை கொடுத்தருளுவான் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இதில் வைணவ மதம், அதில் வந்து பார்த்திங்கன்னா வைணவ மதம் எங்கெங்கு நன்றாக பேசப்படுகிறது. வைணவம் என்பதற்கு பொருள் பார்த்திங்கன்னா விஷ்ணுவை கடவுளாக கொண்டு வழிபடும் சமயம். இதில் ரெண்டு வகை, வடகலை தென்கலை. வடகலையில் என்ன பண்ணுவாங்க, வடமொழியில் உள்ள வேத சாஸ்திரங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தென்கலையில் பார்த்திங்கன்னா நம்ம ஆழ்வார்களை ஏற்றியதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இதில் வந்து 5 குறிகள் உண்டு. அது வந்து பார்த்திங்கன்னா தாபம், புன்றம், நாமம், மந்திரம், அர்ச்சனம் என்பன. அதே மாதிரி வைணவத்தில் 5 முக்கிய பொருள்கள் பற்றி கூறுகிறாங்க. அடைபவன் அடையப்படுவது, பயன் என்ன, உபாயம் என்ன, இடையூர் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். சைவத்தை போல இதிலேயே வந்து முப்பொருள் உண்மை, அதாவது ஈஸ்வரன், சித்து, அசித்து, இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, தத்துவ திரயம் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர்களை பார்த்தீங்கன்னா அணு, நாணம், ஆனந்தம், அமலம் என 4 விதமாக பிரித்துள்ளனர். கடவுள் இலக்கணம் கூறும்போது கடவுள் வந்து விகாரமற்றவர், அவர் நாணமானவர், அளவில்லாதவர், மகிழ்ச்சி வடிவிலானவர் அப்படின்னு கூறியிருக்காங்க. அஷ்டாட்சரி, ஷடாட்சரி, துவாதாட்சாட்சரி என்பன இதனுடைய மந்திரங்கள் ஆகும். வைணவத்தில் பார்த்தீங்கன்னா 6 உச்சமயங்கள் இருக்குது. யாதவம், மாயாதவம், கிரணேகர்பம், ராமானுஜியம், பாஸ்கரம், தத்துவவாதம் என 6 உச்சமயங்கள் உண்டு. அப்புறம் விஷ்ணு என்பதற்கு பொருள் என்ன, அப்புறம் 25வது தத்துவத்தில் விஷ்ணு வந்து பரவாசுதேவ ஸ்வரூபமாக இருக்காரு, அவருடைய வியூக அவதாரங்கள் என்ன, அவருடைய 10 அவதாரங்கள் என்னென்ன, இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக நம்ம போக போக பார்ப்போம். மச்சன்னா என்ன, கூர்ம அவதாரம், வராக, நரசிங்க, வாமன, பரசுராம, தசரதராம, பலராம, கிருஷ்ண, கல்கி என்ன இவரது அபராதங்கள் 10 ஆகும். இவர் வந்து என்னது, திருப்பார்கடலில் அந்த ஆதிசேஷன்கிற பாம்பு மீது யோக நித்திரை செய்து அருளுகிறார். இவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் உட்கார்ந்திருக்கிற உந்தி தாமரையிலிருந்து பிரம்மதேவரை உண்டாக்கி
பிரம்மதேவரிடத்தில் இருந்து உருத்திரனை உண்டாக்கி சங்காரத்தை செய்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். தேவர்களுக்காக என்ன பண்ணுவார், மகாமேருவை மத்தாக வாசுகிய கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுத்து உதவினார். இவர் வந்து பல அவதாரங்களை எடுத்துள்ளார். இவரோட மாயை நீங்கன்னா மாயனை வழிபட்டா நம்மளுடைய மாயை நீங்கும்ங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்தது நம்ம சைவம் என்னங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா இந்து அறநிலையத்துறை தேர்வு பகுதி 9 சைவம் என்னங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.